கல்யாண பேச்சு இப்பதான் ஆரம்பம். அதுக்குள்ள மாப்பிள தகவல் முடிவு கட்டிட்டியா? அப்பா பாரு, ஏற்பாடு பண்ற காரியம் முடியாம போயிடும். என்னடி இடியட்டு மாதிரி பேசுற? எடுக்கட்டா என்னக்கா சொல்ற? அப்பா பார்த்து என்னுடைய மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாலும் வாழ போறது நான் தானே. உன் வாழ்க்கைக்கு விரோதமா அப்பா ஒரு காலம் செய்ய மாட்டாரு. உன் படிப்புக்கும் நாகரிகத்துக்கும் பொருத்தமான மாப்பிள்ளையா தான் தேர்ந்தெடுப்பாரு. அப்படின்னா எனக்கு அப்படிச்சே கிடையாது. ஆமா, நீ ஏங்க இப்படி இருக்க? எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணுமா? மாப்பிள்ளை வீட்டார் வந்துகிட்டு இருக்காங்க. முகத்துக்கு மஞ்சளை பூசி, நெத்திக்கு குங்குமத்தை வச்சு, கண்ணுக்கு லட்சணமா இருக்கிறத வச்சுட்டு என்னமோ போல இருக்கிறீ. நான் சார் நாகரிகம் தெரியாம பேசுறீங்க. மாப்பிள்ளை வீட்டா வராருங்கிறதுக்காக நான் ஸ்பெஷல் அலங்காரம் செய்யணுமா? ஆமா, அதெல்லாம் நான் லைக் பண்றதே இல்லை. என்னுடைய அபிப்பிராயப்படிதான் இருக்கேன். இஷ்டம் இருந்தா கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யட்டும், இல்லைன்னா நான் வரணும். நாகரிகத்தினுடைய முடிவு அநாகரிகம் தான்க்கா, அதை மறந்துடாத. சுகுணா, அம்மாவுக்கு உனக்கு என்ன தெரியும் நாகரிகம் அநாகரிகத்தை பத்தி? அக்கா நீ அதிகமா படிச்சுட்ட, அதனால அனாவசியமா பேசுற இல்ல. அர்த்தத்தோட ஒரு வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணினா அனாவசியமா பேசுறேன்னு சொல்றேன். எஜுகேஷன் இல்லாதவங்களே இப்படிக்கா சும்மா திட்டாதக்கா, புரியும்படி தமிழ்ல பேச. இங்கிலீஷ் சில வார்த்தை நீ சொன்ன, அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம திட்டவேன்னு சொல்ற. ராமா ராமா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பைத்தியக்காரமா பேசாத. நானா பைத்தியம்? உனக்கு வரப்போற மாப்பிள்ள அப்படி இருந்துட போறாரு. என்னடி பண்ண? அப்பா பாருங்கப்பா, அக்கா என்ன அடிக்க வருது. ஏமா தங்கச்சி அடிக்கிற? இல்ல பாருங்கப்பா, சும்மா வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கா. சும்மா தானே வம்பு பண்ற? ஒண்ணும் வம்பு பண்ணலையே. அப்பா அக்கா திரும்ப அடை எனக்கும் தங்கச்சியும் போட்டு பிந்துற பேச்செல்லாம் எனக்கு என்ன வர போகுது? அதுக்குதான் சொல்றேன், இனிமே நீங்க புரியாத லாங்குவேஜ் யூஸ் பண்ணாம இருக்கிறதே பெட்டர். அக்கா நீயும் எங்களுக்கு புரியும்படியா தமிழ்ல பேசுறதுதான் நல்லது. அம்மா உசுரோட இருக்குட்டா, எக்கா இப்படி போன விட்டு படிச்சுக்கிட்டு பட்டா பட்டாலும் பேசுறது கேட்டா பூச்சி போடுவா. அப்பா அதெல்லாம் நினைச்சு இப்ப வருத்தப்படாதீங்க. சரதா, அப்பா உன் மகளை சேர்ந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஏண்டா வெளியில இருந்து வேட்டு போற மாதிரி கத்துறேன், இது வேற. இல்ல என்னடா சரி, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. சத்தம் போடாத, மெதுவ சொல்றா. எவங்கடா வந்திருக்காங்க? சேதி சொல்றனா கருமத்தில் இருந்துட்டான் சோத்த வச்சு பய. மாப்பிள்ள விட்டு சாதி கணமெல்லாம் திண்ணீர வந்து குந்தி இருக்காங்க. மாப்பிள்ள விட்டாரா? அம்மா மாப்பிள்ள விட்டார் வந்திருக்காங்க. அதோ வந்துட்ட வர. இப்பதான் சீர் இல்லையா என்ன சேதி? என்னங்க வாயெல்லாம் மாவா இருக்குதுங்க. மட்டும் இவர்களுக்கு 40 காணி இருக்கு. கரும்பு மட்டும் இந்த வருஷத்துல 15,000
உங்க பொண்ணு இவ்வளவு லட்சணமா இருக்கு முன்னு மாப்பிள்ள தகப்பனார் நினைக்கவே இல்லை. அப்படிங்களா? அதோட பொண்ணுக்கும் பையனுக்கும் ரொம்ப பொருத்தம்னு நினைக்கிறாரு. ஏனுங்க அப்படிதானுங்களா? நீங்களும் மூச்சு விடாம சொல்றீங்களே, நான் என்ன சொல்ல போறேன்? ஏன் சரியா என்ன? நீ போய் நம்ம சோசியரியாவை கூட்டிட்டு வா. யாரே நம்ம சோசியரியாவா? இல்ல ஏண்டா கத்துற செவ்வாரத்துல போட்டு போறேன். என்னங்க நம்ம ஐயாவுக்கு காது மட்டுவோமா? அந்த பையன் இப்போ அப்படிதான் பேசுவா. காட்டு பைய நீ முத முதல்ல உங்க மாமனார் நம்ம வீட்டை சாப்பிட போறாரு. என்னக்கா இதுல சுத்தமா கல்லெல்லாம் இல்லாம கொஞ்சம் பொறுக்கி கொடுக்குறீங்க? மாப்பிள்ளைக்கு 27 வயசு நடக்குது, பொண்ணுக்கு 59 வயசு ஆரம்பமாகுது. என்னது பொண்ணுக்கு 59 வயசா? ஆமா ஜாதகம் சொல்லுது. என்னையா சொல்றீங்க? என் ஜாதகமும் நம்ம பொண்ணு ஜாதகமும் ஒண்ணா வச்சிருந்தது. அவசரமா என் ஜாதகத்தை தூக்கிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை ஏன் உங்க அப்பா ஜாதகத்தை எடுத்துட்டு வரக்கூடாது? நம்ம போன காரியம் சந்தோஷமா முடிஞ்சது. நல்ல சேதிய உன் வாயால அவ காதலையும் போட்டுட்டு போயேன். வந்துட்டியா? வாங்க இப்பதான் வர்றீங்களா? என்னங்க போன காரியம் முடிஞ்சதுங்களா? ஒண்ணு பாத்தீங்களா? உங்க மனசு பிடிச்சதுங்களா? மூக்கு மொழியும் நல்ல லட்சணமா இருக்குதுங்களா? பொண்ண பார்த்தா பட்டு புறவு மாதிரி இருக்குடினா என்ன தர்ம? ஆமாங்க நம்ம வீட்டுக்கே வந்த லட்சுமி மாதிரின்னு நினைச்சுக்காங்க. என்னமோ வீட்டுக்கு மருமகளா வர்ற பொண்ணு உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சம்மதம் தான். அட பிடிச்சிருந்ததுனாலதான் கல்யாணத்துக்கு நாலு நட்சத்திரம் கிழமையெல்லாம் பார்த்து முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அடியே மனோரஞ்சுதா வந்துட்டேமா. அடியாச்சு ஐயா வந்துட்டாங்களா? நிஜமா கல்யாண காரியமெல்லாம் முடிஞ்சுதா? ஒன்ன பாத்தீங்களா? கண்ணு காது கழுத்தெல்லாம் இன்னையும் அவருக்கு பொருத்தமா இருக்குதுங்களா? மனோரஞ்சுதான் நம்ம பண்ணை ஆயிட்ட சொல்லி காட்டுல இருக்கிற மதுரை வீர சாமிக்கு 4 தேங்காய் உடைக்க சொல்லு. ஏமா இளங்காயா இருக்கலாமா முத்திரவாயா உடைக்கலாமா? சரிதான் உங்ககிட்ட சொல்றதோட நானே செய்திடலாம் போல் இருக்கு. உங்க ஓட்டத என்னால பிடிக்க முடியாது. அடிச்சுன்னா ஏய் தம்பி கைலாசன் இங்க வாடா. என்னப்பா? எங்கடா போயிருந்த? விளையாட போயிருந்தப்பா. எதுக்கோ வயசான மாதிரி ஆகுது விளையாட போயிருந்தானா? இந்தடா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்டா. உங்களுக்காப்பா? எனக்கா? ராமா ராமா எனக்கா இப்ப கல்யாணம் செய்துக்கிட்டாங்க. நம்ம மூப்பனாரு சாதி பெரியவர் சொத்துக்காக ரெண்டா தர கட்டிக்கல பாக்கி வழங்காததுல சும்மா இருடா. அப்பனு கைலாசன் உனக்கு தான்ப்பா பொண்ணு பாத்திருக்கேன். எனக்கா? வெளியில போய் படிச்சிருக்குதா? நல்ல லட்சணம்
எலுமிச்சங்கா மாதிரி நேரம் ஏதவா கொஞ்சாதி மனோராஜ நேரத்துக்கு தேர்வா ராவுகால சும்மா இருறா தம்பி இனிமே விளையாட்டுத்தனமா இருக்காத என்ன நல்ல விவசாயி மாதிரி நடந்துக்கிறன பெரிய மனுஷன் புள்ள மாதிரி இருக்கணும் ஏன் பெருமை ஆவா தம்பி படித்தக்குள்ள பொஞ்சாதியா வர்றதுனால பாக்குறதுக்கு கம்பீரமா இருக்கணும் அப்பதானா தம்பி நமக்கு மதிப்பு சரிப்பா இனிமே மனுஷன் மாதிரியே நடந்துக்கிறேன் தம்பி பாடா கண்ணா தரும அப்ப இந்த பண்ணையார் வீட்டு பக்கம் போய் இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா இருக்க பிடிக்க இடம் பாத்துட்டு வருவோமா ஆமா இந்த வீட்டு சாமான் எல்லாம் ஒதுக்கி கிதிக்கு வை வெள்ளை அடிக்கணும் என்ன பிள்ள ஆமா அம்மியாவுக்கு பாத்துக்கிற பொண்ணு விசத்தோடய இருக்குதாமல்ல சும்மா இருக்குல்ல உன்னையும் என்னையும் போல இந்த ஊர்ல ஒருத்தராலையும் இருக்க முடியாது பாப்புல போகலாம் என்னங்க இதுதான் நம்ம பண்ணையார வீடுங்க உங்களுக்கு குளிக்க இருக்க இங்க திங்க நல்ல வசதியான இடமுங்க ரொம்ப சந்தோஷம் ஏமா மௌனா எப்படி வீடு ஊரு சனங்க எல்லாம் மனசுக்கு பிடிச்சிருக்க நம்ம வில்லேஜ விட இந்த கிராமம் ரொம்ப அழகா இருக்கு உங்க பார்த்தா கண்ணுக்கு குளிர்ச்சா ஒரே பசுமையா செழிப்பா இருக்கப்பா இது என்னங்க உங்க சம்பந்தி தோட்டம் துறவு காடு கரையெல்லாம் பார்த்தீங்களா நீங்க வந்த வாதியில பாக்கல அந்த வயக்காடு பூராவும் அவருதே சரிது அப்போ பொண்ணுங்க இங்கே இருக்கட்டும் நாம ரெண்டு பேரும் போய் உங்க சம்பந்திய கண்டுட்டு வந்துடலாமே அக்கா உனக்கு நாளைக்குதான் அத்தான் தாலி கட்டிடுவா மறிக்கொழுந்து என்ன பார்த்தா எப்படி இருக்கு இப்போ இப்பதான உங்களை பார்த்தா மாப்பிள்ள மாதிரியே இருக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் எங்கடா இருக்காங்க உங்களுக்கு தெரியாதா பண்ணையார் வீட்டுல வந்து இறங்கிருக்காங்க பொண்ணுன்னா பொண்ணு அழாச்சு கோப்பல பார்த்த மாதிரியே இருக்குன்னு பாத்தியாடா இல்ல அப்படி சொல்றாங்க மறிக்கொழுந்து மறிக்கொழுந்து உனக்கு காசு வேணாலும் தர்றேன் ஒரே ஒரு தடவை பொண்ணு இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறியாடா நல்லா கேட்டீங்க பாங்க தாலி கட்டுற வரைக்கும் பொண்ணை பார்க்க கூடாதுல்ல என்னடா உங்ககிட்ட பெரிய ரோதனையா போச்சு அவ ஏண்டா என்ன பாக்குறான் நான் மாத்திரம் பாத்துட்டு வந்துடுறேன்டா கோப்புராடா அங்க ஒரே பொண்ணாட்டி கூட்டமா இருப்பாங்க நான் வரலண்ணா உங்க அப்பா வந்தாலும் வருவாரு அங்கெல்லாம் ஏண்டா போகணும் ஒரு மறைவான இடத்துல நின்னு ஒளிஞ்சிட்டு பாத்துட்டு வந்துடுவோம் மறிக்கொழுந்து மறிக்கொழுந்து என்னன்னா உங்களோட துன்பமா போச்சு துன்பம் இல்லடா பொண்ண பாக்கணும்னு மனசு துடிக்குது பொண்ணு அழுவாதீங்க அழுவாதீங்க அப்பா ரெண்டு பேருமா போய் ஒரு வாரமா நின்று பாத்துட்டு உடனே உடையாந்துருந்த சரி வாங்க போலே வாங்கி தானே இனி யாரே உலகிலே
பக்கம். நீங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் மாப்பிள்ள வீட்டுக்காரருக்கு சொந்தக்காரங்க. மாப்பிள்ள வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல, அவங்க வீட்லயே இருக்கிறதுங்க. எங்க வந்திருக்கீங்க? பொண்ண பாத்துட்டு போலான்னு வந்தான். ஐயா, மகத்தை பாரு, மகத்தை பொண்ணு பார்க்க வந்தாங்க. பெரிய மாப்பிள்ள மாதிரி. நான் தான் மாப்பிள்ள, சொந்தக்காரருங்க. இந்த மாப்பிள்ள வீட்டாரு டீசென்ட் இல்லாதவங்களோ? அப்படின்னா உன்னை போல இருப்பாங்களான்னு கேட்டேன். அங்கெல்லாம் என் மாதிரி தான் இருப்பாங்க. ஐயா, என் மன்மத ராஜா. இல்லீங்கம்மா, கவச்சிக்காதீங்க. எங்க அண்ணனுக்கு கொஞ்சம், அப்புறம் நான் உண்மையை சொல்லிடுவேன். அப்புறம் அண்ணன் யாரோ ஆம்பளைக்கு வந்து தங்க. ஏன்பா, இந்த வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு டீசென்சியே தெரியலையே. ஏன், என்ன செய்தி? மாப்பிள்ள வீட்டாரலாம் இங்க வந்துட்டாங்க. உன்னை பார்க்க வந்திருப்பாங்கம்மா. பொம்பளைங்க இருக்கிற இடத்துக்கு ஆம்பளைங்க வரலாமா? வரக்கூடாது, இனிமே வர மாட்டாங்கம்மா. மோகனா, நேரமாவது சீருக்கு வந்து சேலையை கட்டிக்க, மாப்பிள்ள மருமனை வரப்போகுது. மாப்பிள்ள அழகா, அக்காவுக்கு பொருத்தமா இருப்பாரா? பையனா பவுன் மாதிரி இருப்பாம்மா. அவனை பாக்கிறதுக்கே 10,000 கண்ணு வேணும். இப்ப மாப்பிள்ள மருமனை வரப்போகுது பாருங்களே. அப்பா, பாடுபட்டு படிக்க வைத்த என்னை ஒரு பட்டிக்காட்டானுக்கு கல்யாணம் செய்து வைக்க முடிவு கட்டி விட்டீர்களா? நாகரிகத்தோடு வாழ விரும்பிய எனக்கு அநாகரிகம் படைத்த ஒருவனை ஆழமாக்க தீர்மானித்து விட்டீர்களா? அன்பாக வளர்த்து என்னை ஆழமான துன்பக்கேணியை தள்ளிவிட புரிந்து விட்டீர்களா? அழகறிவு இல்லாத ஒருவனுக்கு மனைவியாகத்தான் வளர்த்தீர்களா? படிக்க வைத்தீர்களா? சொல்லுங்களப்பா, சொல்லுங்கள். என்னமா தவறுகள் செய்துட்டேன்? நீங்கள் தவறு செய்யவில்லையப்பா, நீங்கள் தவறு செய்யவில்லை, நான் தான் தவறிவிட்டேன். நாகரிகத்தோடு வாழ விரும்பிய எனக்கு சமமான மாப்பிள்ளையை தான் ஏற்பாடு செய்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மணமகனை கூட நான் பார்க்காமல் இருந்துவிட்டேன். செல்லமாக வளர்த்து ஈராக படிக்க வைத்த நீங்கள் என் திருமணத்தை சிறப்பாக நடத்துவீர்கள் என்ற சிந்தனையில் வந்திருந்த மாப்பிள்ளை வீட்டாரை பற்றி எந்தவித கேள்வியும் கேட்காமல் இருந்துவிட்டேன். அப்பா, நமக்கு அழகறிவுள்ள ஒருவரை தான் ஆளனாக ஏற்பாடு செய்வார் என்ற ஆசையிலே ஆரம்பத்திலிருந்தே உங்களிடம் ஒன்றும் பேசாமல் இருந்துவிட்டேன். அதன் பலனை இப்போது நேரிலேயே பார்த்து விட்டேன். பணக்கார குடும்பத்துல ஏற்பாடு செய்த, அதுவும் பெரிய பணியார் வீட்டுக்கு தானே உன்னை மருமகளாச்சிருக்க. பணத்திற்காக பரியா, பொருளுக்காக புத்தி கட்ட ஒருவனுக்கு அடிமையா? பண்ணையார் வீடு என்பதற்காக படிச்சிடாத ஒருவனுக்கு நான் மனைவியாப்பா? பார்த்து பேசுமா, யார் காதலியாலையும் ஊன்று போகுது. மாப்பிளைக்கு என்னமா குறைச்சது? படிப்பு தானே இல்லை? அப்பா, எதையும் கேட்க நான் தயாராயிலே. உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்தி விடுங்கள். இந்த மாப்பிளை நான் கல்யாணம் செய்து கொள்ளவே மாட்டேன். உன் முடிவுதான் என்னம்மா? இந்த கல்யாணத்தை நிறுத்தாவிட்டால் எங்கேயாவது போய் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். உனக்கு முந்தி ஒரு சான் கைத்துல என் உசிரை மாற்றி நான் தயாரா இருக்கேன். அப்பா, வெளிஞ்சா தாலி கட்டத்துக்கு முடிவு பண்ணியாச்சு. இந்த சமயத்துல ஒக்கா இப்படி தகராறு பண்ணா என்ன ஆகுது? அப்புறம் ஆத்திரப்படாது, அப்பா சொல்றது அவமதிக்காது. சுகுடா, சும்மா இரு, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அக்கா, ஏதோ தெரியாதனமா பேசிட்டாலும் அதை மன்னிச்சுக்கோ. ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், அதை மட்டும் கேளு. என்ன சொல்ல போற? அப்பா உன்னை மூணாம் தரம் நாலாம் தரமா கட்டி கொடுக்க முடிவு செய்துட்டாரா? இல்ல, பின்ன வயசான கிழவனுக்கு வாழ்க்கைப்பட வச்சுட்டாரா? கிடையாது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழை வீட்டையா சம்பந்தம் செய்துட்டாரு? எதுக்காக இதெல்லாம் சொல்ற? உன் மாப்பிள்ளைக்கு படிப்பு மட்டும்தானே இல்லை? அது போலாதா? சொஞ்சன்மமே புஞ்சன்மம் என்று சொல்வார்கள். ஆனால் தன் எண்ணத்திற்கு மாறாது கண்ணிருந்த கணவனாகவும் அமையாவிட்டால் அவளின் எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா? ஆத்திரப்படாதக்கா, நீ இப்ப கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா அப்பா உயிரை மாத்திக்குவாரு. பிறகு நம்ம ரெண்டு பேரும் சாகணும், இல்லைன்னா அனாதையே அலையணும். இதுக்கு நீ சம்மதிக்கிறியா? அதுக்காக என் ஆயுள் பூராவும் அறிவில்லாத ஒருத்தனுக்கு அடிமையாகி அவசப்பட சொல்றியா? கோச்சிக்காதக்கா, நான் உன்னை விட சின்னவதான். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். உன்னுடைய படிப்பை கொண்டு உனக்கு வரப்போற மாப்பிளைய புத்திசாலி ஆக்க முடியாதா? உன்னுடைய நாகரிகத்தை கொண்டு அவரை நல்ல மனுஷனா மாத்த முடியாதா? அதுக்கு திறமை இல்லையா? வேண்டிய வசதி இல்லையா?
நீ விரும்புறதெல்லாம் வீடு தேடி வரும்படியான செல்வாக்குள்ள இடத்துக்கு தானே அப்பா உன்னை மருமகளாக்கி இருக்காரு சுகுணா அதனால பெத்தவங்க மனசு புண்படும்படியா எதுவும் பேசாதக்கா பெரியவங்க பார்த்து ஏற்பாடு பண்ண காரியத்துக்கு தடை சொல்லாது அம்மாவை விட ஆயிரம் மடங்கு அப்பா நம்ம ரெண்டு பேரையும் அன்பா வளர்த்தினார் உன்னையும் படிக்க வச்சார் அவருக்கு அவமானத்தை உண்டாக்கிடாதேக்கா சுத்தி இல்லாத ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் செய்துக்கிட்டு உன்னுடைய படிப்புனாலையும் திறமைனாலையும் அவரை புத்திசாலி ஆக்கினேங்கிற ஒரு புது பெயரையும் புகழையும் இந்த உலகத்துல நீ சம்பாதிக்க போற என்னக்கா சொல்ற சரின்னு சொல்லு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா மோகனா தன்மையோடு உன் நல்ல தங்கை சொல்வதற்கு பொறுப்புடன் இருந்து உனக்கு வரப்போகும் புருஷனை புத்திசாலியாக மாற்று வெறுப்புடன் பேசி பெற்றவர் மனதை வேதனைப்படுத்தாது திருமணத்தை நடத்த சொல் திருத்திக் கொள் உன் மனதை சரி சொல் சம்மதம் என்று சொல் அப்பா இந்த கல்யாணத்துக்கு நான் ஏகமாக தான் சம்மதிச்சேன் ஏதாவது அசம்பாவிதமான முடிவுக்கு போய் அப்புறம் என்ன அம்பலத்துல கொண்டு வந்து விட்டுட போற அதெல்லாம் நான் இருக்கேன் நீங்க போய் ஆள வேண்டிய வேலையை தன்னை இவர் திண்டாட விடுவார் பித்தாகி தாசி மனை
பல்லை பல்லை காட்டுமே வெக்கமானும் இல்லாமே வேலை வெட்டி பார்க்காமே பக்கம் வந்து அண்ணா கிட்டே பல்லை பல்லை காட்டுமே பட்டு கட்டும் ஒய்யாரி புத்தமாவு சிங்காரி துட்டுக்கு தான் சேதம் என்ற சுந்தரி எப்படி எப்படி அப்போ எனக்கு ஜிங்கிலி பீஸ் எல்லாம் சொல்லி தர்றான் என்ன பீஸ் ஜிங்கிலி பீஸ் எங்க அந்த பீஸ்ல கொஞ்சம் ஆரம்பி கட்டுங்க பாக்கல வாட் இஸ் மை ஃபாதர் நேம் அப்படின்னா உன் பேர் என்னன்னு அர்த்தம் ஓ ஐஸ்ரே அண்ணே நீங்க வர வர மேல போயிட்டீங்க என்ன இது மட்டுமா இன்னும் சொல்றேன் கேளு சொல்லுங்க கேப்போம் ஏ டி பி என் ஹஸ்பண்ட் சொன்னது போல செய்கிறேன் ஏபிசிடி படிக்கிறேன் ஏன் இந்த படிப்பு நமக்கு இதில் என்ன நன்மை இருக்கு ஏன் இந்த படிப்பு நமக்கு இதில் என்ன நன்மை இருக்கு ஆம்பளை பொம்பளை சொல்லை கேட்பதா அவமானமாக இருக்கு நினைச்சா அவமானமாக இருக்கு ஆம்பளை பொம்பளை சொல்லை கேட்பதா அவமானமாக இருக்கு நினைச்சா அவமானமாக இருக்கு பத்தாம் பசலி மனுஷனாகவே பட்டி காட்டில் இருந்தேன் பண பெட்டி காத்து கிடந்தேன் பத்தாம் பசலி மனுஷனாகவே பட்டி காட்டில் இருந்தேன் பண பெட்டி காத்து கிடந்தேன் படிச்ச அசுபண்டால் நாகரீகமும் படிப்பும் தெரிஞ்சுக்கிட்டேன் எத்தோ பாஷையும் புரிஞ்சுக்கிட்டேன் படிச்ச அசுபண்டால் நாகரீகமும் படிப்பும் தெரிஞ்சுக்கிட்டேன் எத்தோ பாஷையும் புரிஞ்சுக்கிட்டேன் மெத்த படிச்சவர் போல நீங்க வெளுத்து வாங்குறீங்க அண்ணா வேஷம் போடுறீங்க மெத்த படிச்சவர் போல நீங்க வெளுத்து வாங்குறீங்க அண்ணா வேஷம் போடுறீங்க வெத்து வேட்டுக விட வேணாங்க அர்த்தம் என்னாங்க எத்தோ அர்த்தம் என்னாங்க வெத்து வேட்டுக விட வேணாங்க அர்த்தம் என்னாங்க எத்தோ அர்த்தம் என்னாங்க பட்டி காட்டு கல்வி போட்டு
இருந்தா தெரியும், நீ படிச்சிருந்தா தெரியும், பட்டி காட்டு கன்றி போட்டு பிறந்தா தெரியும், நீ படிச்சிருந்தா தெரியும், நீ படிச்சிருந்தா தெரியும், இங்கிலீஷ் பாஷையில் எழுத்துக்கு இல்லை என்றும் நோவுக்கு சரி என்றும் அர்த்தம் அர்த்தம் அனர்த்தம் எல்லாம் தெரிஞ்ச அறிஞராகிட்டீங்க அண்ணா அறிஞராகிட்டீங்க அர்த்தம் அனர்த்தம் எல்லாம் தெரிஞ்ச அறிஞராகிட்டீங்க அண்ணா அறிஞராகிட்டீங்க ஆனா அதிகம் படிச்ச பெண்ண கட்டியே அடிமையாகிட்டீங்க மூளைய அடகு வச்சுட்டீங்க ஆனா அதிகம் படிச்ச பெண்ண கட்டியே அடிமையாகிட்டீங்க மூளைய அடகு வச்சுட்டீங்க இடியட்டு நீயும் பொண்ணை பத்தி எடப்பட்டு பேசாதே எங்கிட்ட அடிபட்டு சாகாதே அட இடியட்டு நீயும் பொண்ணை பத்தி எடப்பட்டு பேசாதே எங்கிட்ட அடிபட்டு சாகாதே நமக்கு இட்லி சாம்பார் இன்பம் செய்து எல்லாம் கொடுப்பவ பொண்ணு அவதாண்டா நமது கண்ணு ABCD படிக்கிறேன் EFGH எழுதுறேன் ஆல்பீசர் போல நடிக்கிறேன் என் பசுபண்டு சொன்னது போல செய்கிறேன் ஆல்பீசர் போல நடிக்கிறேன் என் பசுபண்டு சொன்னது போல செய்கிறேன் ABCD படிக்கிறேன் கேட்டு தாங்கணும் கேட்க மாட்டியா சரி சரி அடாதீங்க கணக்கு சொல்லுங்க ஒரு ரெண்டு மகனா இதை பாருங்க நல்லா படிச்சு நாகரிகமான பிறகுதான் என் கையை தரும் தெரியல நீ சொல்றபடி படிப்பு படிக்கிறக்குள்ள அந்த கைலாசம் கைலாசத்துக்கே போயிடுவான் போல இருக்க அப்படின்னா பேசக்கூடாது மோகனா மோகனா கனவு தான் அழுதுகிட்ட இருந்த இல்லையே அப்போ நல்லா கிட்ட பேசிட்டு இருந்தியா முன்னாடி பண்ணி மிளகா சாமான் வாங்கினேன்
நான் தான் இந்த மாசம் மளிகை சாமான்லாம் கடனா வாங்கிக்கலாம் அந்த கோனாருக்கு வாங்கின பணத்தை முன்னாடி கொடுத்துடலாம்னு சொன்னேன்ல அவத்துக்கு முதல்ல பாத்துக்கிட்டதா அப்புறம் வாங்குறவங்களுக்கு கொடுக்கணும் என்னடி நீ பேசுற இப்ப நான் வெளியில போனா அந்த ஆளு விடாக்கண்ட மாதிரில என்ன பிடிச்சிக்குவோம் ஏன் உங்ககிட்ட பணம் இல்லையா எங்காச்சும் திருமணமா உண்டு உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன சொகுத்தை கண்டேன் ஒரு நல்ல கங்காட்சி தேரு திருவிழா கூட்டிட்டு போயிருப்பியா இல்ல ஒரு மோட்டா கண்டு தான் குஞ்சு போயிருப்பலாம் இல்ல ஒரு தூரி ராட்டினத்துல தான் ஆடி பாத்துருப்பலாம் ஆனா அதுதான் போகட்டும் अभी பத்து பதினஞ்சு பட்டு புடவைய பஞ்சம் இல்லாம தான் கேளஞ்சி நான் கேக்குறத வாங்கி கொடுத்தா போதும் சுத்தமா கட்டிக்க புடவையே இல்ல நான் இப்ப என்ன வேட்டியா கட்டிக்கிட்டு இருக்கேன் மூள கட்டதரமா பேசுனீனா என்ன கோவம் வந்துரும் பாத்து போ புராணோ ஜன்னாடி சொன்னா கட்டி எனக்கா மூள இல்ல முட்டா பயமாவல என்ன சொன்ன என்ன என்ன வேணாலும் கேட்டு எங்க அப்பன பத்தி எதுனாலும் பேசுங்க அப்புறம் பாத்துக்கலாம் பேசுனா என்னடி செய்வ வாய கட்டி கையில கொடுத்து வட்டி முதல்ல தீத்துக்கற அடியே அவளோ தைரியம் வந்து தாடி உனக்கு இரு முன்ன ரெட்ல உன்ன ஐஸ்ரா போய் சா பாத்துறேன்
பெரிய சம்பந்தி கண்ணுபட்சி மிராஜ் நம்ம பெரிய பொண்ணு மோகன் ஆவுக்கு மாமனார் தானே எனக்கு நல்லா தெரியுமே இவர் நம்ம புது சம்பந்தி முருகன் நமக்கு தானே இப்ப பட்டரத்து வாசம் இது நம்ம பழைய உறவு தான் இவ்வளவு நாளா எட்டி பார்க்காம இருந்தாரு இப்ப தேடி வந்திருக்காங்க சரிதான் எந்தெந்த காலத்துல எப்படி இப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடந்து சீரும் அப்படித்தே நினைக்கிறத போல நடக்கிறது நடக்கிறது இல்ல பாத்தியா ஆமாக்கா நீ சொல்றது உண்மைதான் என் நினைப்புக்கு விரோதமா யாரோ பட்டணத்து மாப்பிள்ளையும் படிச்ச வரம் அப்பா ஏற்பாடு பண்ணிட்டாரு அதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும் சுகுணா நீ சாமர்த்தியசாலி உனக்கு புத்திசாலித்தனம் இருக்கு இங்க வாழ்ந்தால் எவ்வித குறைவும் இல்லாம சௌக்கியமா சந்தோஷமா இருக்க இருந்தாலும் மாப்பிள்ளையோ படிச்ச வரம் நானும் படிப்பில்லாதவ அதை நினைக்கும் போது பயமா இருக்குதுக்கா படிப்பு இல்லைனாலும் பண்போடு நடக்கிறவர் அதனால உனக்கு ஒரு குறைவும் வராது இந்த ரெட்டை ஜெடெல்லாம் எனக்கு போடாதக்கா என்னமோ போல அடி பைத்தியக்காரு அப்பா பட்டணத்து மாப்பிள்ளையா பாத்திருக்காரு நீ இப்படி பட்டி காட்டு தலைமா இருந்தா பழிச்சு காட்ட போறாரு இது உனக்கு விருப்பமான அலங்காரம் ஆனா எனக்கு பிடிக்கலையே இப்ப அப்படிதான் சொல்லுவ நாளைக்கு பட்டணத்துல மாப்பிள்ளையோடு வாழும்போது நான் பார்க்காமல போயிடுவேன் அக்கா ஒன்னு சொல்றேன் கேளு பட்டி காட்டுல இருந்தாலும் பட்டணக்கரையில வாழ்ந்தாலும் நம்ம குடும்ப பழக்கத்தை நான் ஒரு நாள் மாத்திக்கவே மாட்டேன் சரி சரி சும்மா இரு எங்க திரும்ப இருக்கா இந்த மாவெல்லாம் எனக்கு வேண்டாம் அடி பைத்தியக்காரி உங்க அத்தான போல உனக்கும் படிப்போம் நாகரிகமும் மறந்துட்டு கூட இல்லாம போச்சேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் ஆமா கேட்க மறந்துட்டேனே அத்தா எங்க அத்தானா அவரு பட்டணத்து மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு யாரு நான் தான் பொண்ணுடைய அக்காவுடைய புருஷன் ஓ ஐ சி நீங்க தானா கம் ஆன் என்ன சார் என்ன வேணும் ஏன் கை நிற்கிறீங்க ஆ யுவர் நேம் ப்ளீஸ் எப்படிங்க உங்க பேர் என்னன்னு கேட்டேன் மை நேம் இஸ் ஹஸ்பண்ட் உங்க பேர் ஹஸ்பண்டா ஓ மை காட் என்ன சார் காடு கிடுன்னு கயவாளித்தனம் பண்றீங்க ஆமா மிஸ்டர் தயவு செய்து நீங்க புரியாத பாஷையில போட்டு இப்படி உடைக்காதீங்க அழகா தமிழ்லயே கொஞ்சம் சொல்லிடுங்களேன் உங்க பேரை இது அப்பவே கேட்டுக்க கூடாது என் பேரு ராசா ஆமா சாரு கைலாசம் இருந்தது என் பொஞ்சாதி அதை கைலாசம் மாத்திரம் இப்ப யாரு கேட்டாலும் கே லாசன் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க ஓ அப்போ உங்க மனைவி ரொம்ப படிச்சவங்க போட்டு ஐயோ ஐயோ அவ எக்கச்சக்கமா படிச்சிருக்கா சாரு நீங்க தான் படிக்கல நான் இப்பதானே படிச்சுக்கிட்டு வர்றேன் என் பொஞ்சாதி தான் எனக்கு வாத்தியாரு ஆமா நீங்க யாருன்னு கேட்க மறந்துட்டேன்னு நானா உங்க மனைவியோட தங்கச்சிக்கு புருஷனா வர போறேன் அப்போ நீங்க தானே மாப்பிள்ள உங்க பேரு சுந்தர் சுந்தர் ஐயோ தகல சாரு நான் யாரோ ஆல்பீச்சர் ஆகும் நினைச்சிட்டு இங்கிலீஷ் என்னென்னமோ பேசிட்டேன் உங்க அப்புறம் என்ன மனுஷன் சொல்லுவேன் தேங்க்யூ நோ மேம் சார் மனுஷனா அப்போ என்னென்ன முருகன் நான் நினைச்சீங்க பேச்சேன் அப்படியெல்லாம் உங்களை நான் நினைப்பேனா அது சரி உங்க பட்டணத்துல மழை தண்ணி வெள்ளாமே விளைச்சல் எல்லாம் செலாமணி ஆகுதாங்க பட்டணத்துல உங்களுக்கு பண வசதி எல்லாம் ஏதோ எங்க அப்பா முதல்ல வீர உங்களுக்கு நிறைய கொடுப்பாரு சரி நோட் பண்ணுங்க ஐயோ இந்த துன்பமெல்லாம் நமக்கு வேண்டாம் சாரு துன்பம் எல்லாம் வராது பயப்படாதீங்க இது சொல்றது எங்க அப்பா பார்த்தாருன்னா சோலை உரிச்சிடுவாரு ஆமா யாரும் பார்க்க மாட்டாங்க ஒரு தடவை ஸ்மோக் பண்ணி பாருங்களேன் சரி கொடுங்க ஸ்மோக் பண்ணி பாக்குறேன் அடி இது குடிச்சோனே அடி வைத்த கிச்சனு பிடிக்குது அடி இவனோடு இருந்துகிட்டு என்ன வேலை செய்து சாரு இது என்ன பண்றது ஸ்டோக் பண்றதா ஸ்டோக் பண்றது இல்ல ஸ்மோக் பண்றதுன்னு சொல்லுங்க என் கைலாசன் என்ன காரியம் செய்யுங்க என்னடா கோபுரானா
வெள்ள பிடிலாம் குடிக்க ஆரம்பிச்சிங்களா? வாங்க வாங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. வாங்க. மாப்பிள்ளை காரதானே குடிச்சாரு. அதடி இவங்க மாப்பிள்ளையா? ஆமா. போன வீட்டெல்லாம் நிறைய படிச்சுட்டு வந்திருக்காரு. மெட்ராஸ்ல இருந்து. வரகளே குடிக்கறாதீங்க. இவர்தான் நம்ம கையாளு. मरीकोलुंग मनोरंजा
மனசுக்கு பிடிச்சிருக்கா? எங்க போறது? உன் கல்யாணத்துக்கார வந்தோம், அப்புறம் எங்க போக சொல்ற? கல்யாணம்
எங்க பார்த்தாலும் ஒரே கொண்டாட்டம். அதெல்லாம் இங்க பொம்மரியா இருந்தப்ப பிறந்த வீட்லயும் புகுந்த வீட்லயும் பெருமையா நடத்தினாங்க. இப்ப என்னமோ ஏமா பட்டணத்துக்காரம்மா உங்களதாம்மா என்னையா? ஆமா பொண்ணு மாப்பிள்ளைய எதிரடைக்க பட்டணத்துல யார் இருக்காங்க? இருக்காங்க. இருந்தாலும் உடையவங்க இருந்தா தான் எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இல்லைன்னா ஒரு மனம் கஷ்டதான். அதனாலதான் விடிஞ்சதும் நானும் எங்க வீட்டுக்காரரும் முத வண்டிக்கே போகணும்னு சொன்னது. ஆமா அவங்க என்ன சதா அச போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க ஒண்ணு அவங்க என்ன ஆறா மாடா இலைய திக்கிறாங்க. ஐயா நீங்க ரெண்டு பேரும் என்ன திருத்திக்கிட்டே இருக்கீங்க? நீங்க சதா வெத்தனையும் வாசனை பார்க்கும் போட்டு அரைச்சுக்கிட்டே இருக்கீங்களா? அதுக்காக நம்ம சம்பந்தி டமாஸ் பண்றாரு நினைச்சேன். நீங்க வெள்ளன பொறுப்புறீங்க. அதுக்குள்ள ஏதாவது பாக்கி சாக்கி இருந்தா ஐசா பைசாவா பேசி முடிச்சுடுவோம்னு நம்ம பெரிய சம்பந்தி சொல்றாங்க. என்ன பிரமாதம்? நீங்க ரெண்டு பேரும் சொன்னா கருங்க. அப்பா நீங்க கருக்கல்லே புறப்பட்டுங்க. நாங்க நல்ல நாளா பார்த்து பொண்ணு மாப்பிள்ளை அனுப்பிச்சு வைக்கிறோம். ஐயாவும் அம்மாவும் எப்படா வந்தாங்க? ராத்திரியே வந்துட்டாங்களே. சவாட இத்தனை வருஷமா இந்த வீட்டுல நாய் மாதிரி உழைச்சி எலும்பும் தோறுமா ஆயிட்டனே, இந்த முதலாளிக்கு என் பேர்ல கொஞ்சம் இறக்கம் வந்து சம்பளத்தை உசத்துறாரா பாத்தியா? நீ ஒண்ணு அவர் இருக்கிற சம்பளத்தையே குறைக்கிறாரு. குறைக்கிறாரா? ஒரு படி உப்பு வாங்கிட்டு வாடான்னு சொன்னாரு. வாங்கிட்டு வந்த சரி அளந்து பார்த்தாரு. ஒரு பிடி குறைஞ்சு போச்சு. ஒரு முடி உடனே 3 ரூபா சம்பளத்துல புடிச்சுக்கிட்டாருங்க. அதான் நான் கேட்டேன். அது கர்ம வம்சம். அது விஷயம் வேற. என்ன முதலாளி வராரு? வாங்க வாங்க. என்னையா சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க, இந்த வட்டி பாக்கி வர வேண்டியவங்க வீட்டுக்கெல்லாம் நேரடியா போய் தாக்கிட்டு வரான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீங்களும் உள்ள வந்துட்டீங்க. ஆமாங்க. என்னங்க பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் சௌக்கியமா நல்லபடியா வந்து சேர்ந்தாங்களா? அது என்ன அது? நான் நினைச்சப்பறம் பாக்கணும். அவசியம் பாக்கணும். ரொம்ப அவசியம் பாக்கணும். அது அதெல்லாம் நாம தான் பாக்குறோம். இப்ப எல்லாம் 2 காயத்தை வச்சே கல்யாணத்தை முடிச்சிடுறாங்களே. உருப்படாத பசங்க. நமக்கு எதுக்குங்க அதெல்லாம்? வேறான வழியில நம்ம போவோம். இதுல சம்பந்தி வீட்டுக்காரங்க பொண்ணையும் மாப்பிளையும் நாங்க அனுப்பிச்சிடுறோம். நீங்க போயிட்டு வாங்க. நாங்க புறப்போம். நல்ல வேலை செஞ்சு. அது பிள்ளை பிரயாணத்துக்கு எல்லாம் சரீர இடம் கொடுத்தா என்ன? ரொம்ப சவமா இருக்கு. என்ன என்ன சாதாரணமான சரீரமா? முடியாது. அதெல்லாம் ஏதோ பொண்ணு மாப்பிள அடிச்சடி போயிட்டு வரலாம். அது எப்படி முடியும்? பய கடையில உட்காந்து கணக்கு வரதுலாம் பார்க்கணும். இந்த கனடியாவில் எவ்வளவு நாளைக்கு கட்டப்பட முடியும்னு? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கடையில உட்கார வைக்க வேண்டியது முறை. நம்ம நல்ல காலத்துக்கு தான் பொண்ணு பொருத்தமா அமைச்சு. மாப்பிள சந்தோஷமா போயிட்டு வாங்க. பொண்ணு பட்டணத்துக்கு புதிச்சு ஏதோ பார்த்து குடும்பத்தை நடத்திட்டு போங்க. நீங்க எல்லாம் நிறைய படிச்சவங்க, உங்களுக்கு அதிகமா சொல்ல வேண்டிய கேள்வி இல்லை. ஏன் ஏன் சொல்லுங்களேன். நான் எனக்கு சொல்றது எல்லாமே உங்க வாயிலிருந்தே வந்துருச்சு. அம்மா சூனா ஏதோ போராடத்துல இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் பார்த்து நேர்ந்து நேரடி நடந்துக்க. தம்பி நல்ல நேரம், வலது கால படியில் வைங்க. சரிங்க. எவ்வளவு கந்தா வண்டியை பார்த்து ஓட்டுதல? கல்யாண பெண்ணும் மாப்பிள்ளையும் மனம் கழிக்கின்றார்கள் ஜோரா. கலகலவென்றே சாலையில் ஓடும் காளைகளை பாராய்,
என் காளைகளை பாராய். உழுது நட்டிடும் பயிர்களை போலே உயரம் ஓங்கிடவே, உணவில்லாமல் வருந்திடும் மக்கள் துயரம் நீங்கிடவே, உணவில்லாமல் வருந்திடும் மக்கள் துயரம் நீங்கிடவே, வளரும் மேகலை கண்ணகி மதுரை மந்தமாய் செயல் போலே, மாநில மீதி நிலே கலகலவென்றே சாலையில் ஓடும் காளைகளை பாராய், என் காளைகளை பாராய். Thank you.
சரி போங்க அத்தான்
வர சொன்னாரு என்னையாடா உங்களை இல்லைங்க
வரட்டும் அந்த காலி பேர் வீட்டு வாசப்படி முடிச்சாலும் செய்து விடுறேன்.
சித்தப்பா வாய அடக்கி பேசுங்க வரமுற தவறாதீங்க அடி பாக்குறது என்னப்பா குடி இருக்கிற பங்களா எங்க பாட்டனது வட்டி கடைக்கு போட்டுருக்கிற முதல் எங்க அப்பனது இல்ல நீங்க என்ன வச்சன பேசுறது சட்டம் பேசலாம் எங்கட கத்துக்கிட்ட எங்கேயும் கத்துக்கல இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் எப்படா வந்த இப்பதான் வந்தேன் எத்தனை பேர் வந்திருக்கீங்க நான் மட்டும்தான் வந்திருக்கேன் டேய் நிக்க பாட்டடி அடிச்சு வர்றேன் சரி பேசாம இருங்க அக்கம் பக்கத்துல உள்ள முத்தாட்டி சிரிக்க போறாங்க நீ பேசாதே அடிச்சு புண்ணு புடு முன்ன தெரியும் என்னாம் தெரிஞ்சவங்க இப்படி தான் நடக்கறதா? சரப் நடக்காத தம்பி உனக்கு என்னடா வேணும் சொல்ல எனக்கு பணம் வேணும் தனியா பிசினஸ் பண்ண போறேன் பிசினஸ் பண்ணலாடி அண்ணு இந்த பாரு 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தர்றேன் அதுக்கு மேல செம்பால அடிச்சு தெளிக்க மாட்டோம் தேங்க்ஸ் பதடி சாம் சொல்ல போறோம் ஆமா போன் எதுக்காக கும்பலங்க மாதிரி திரும்ப திரும்ப பேசுறீங்க பேசாம கடந்துறேன் இந்த பாரு கூடி சீக்கிரம் ராமேஸ்வரம் போறேன் நான் நானும் வரேன் எனக்கு நீங்களும் நினைச்சே நானும் வந்துட்டேன் இருப்பு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மொட்டை போடணும் பழனி வரைக்கும் போயிட்டு வர ஒரு 2 நாள் லீவ் வரும் சொல்லியாச்சுல்ல பணம் பணம்னு பதறீங்க இப்ப பணம் கிடைச்சது அடுத்தபடி அடுத்தபடி பேங்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் என்கிட்ட இருக்கிறது 2 லட்சம் தானே போதுமே மேற்கொண்டு வேணும்னா நான் போட்டு மேனேஜ் பண்ணிக்கிறேன் ஆமா உங்க பேங்க்கு மேனேஜர் யாரு என்ன உனக்கு அப்படி கேட்டுட்ட எல்லா பொறுப்பையும் ராம கையில தானே கொடுத்துருக்கேன் அண்ணா நினைச்சா யாரையும் சீக்கிரம் முன்னு கொண்டாந்துடுவாரு நான் மேனேஜர் நீ பாடி கார்டு நீ செக்ரட்டரி அப்படின்னா பேங்க் ரொம்ப சீக்கிரம் முன்னேற்றும் அப்போ பேங்க்கு காலி இடத்தையும் கெட்ட இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்துருக்குமா நீ வாங்க எடுத்துக்கா நீ வந்து வேற காட்சி வர அழைக்கிற ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கிற வகையில என்னை போல அடக்கமான மாணவர்களை நான் பார்த்துக்கிறேன் குரலை சொல்லு ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா குறைப்பு ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது ஒருவருக்கு 7 பிறப்புகளிலும் போய் உதவும் தன்மையுடையதாகும் என்று சொல்கிறார் இதை எந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு பொருட்கள் அதுதான் அவர் பணத்தை பிற்காலத்தில் சேர்த்து வைக்கும் இடமாகும் என்று சொல்கிறார் அழகான குரலை படித்த மட்டும் போராடமா அதை நடைமுறையிலும் காட்டணும் ஆகட்டும்மா இந்த மாதிரி பல புத்தகங்களை படிச்சுட்டு அற்புதத்தை புரிஞ்சுக்க சக்தி இல்லாம அழுத்து காட்ட புறப்பட்டுட்டாங்கம்மா சில பாழா பண்ணிட்டு அந்த பாதைக்கு நான் போக மாட்டேம்மா அப்படிமா எனக்கு ஒரு உபகாரம் என்னால முடியுமா அதை நான் செய்வேன் அனாதையாக கணிப்பாரத்து கொஞ்சம் சொல்லுவேன் மகளிர் இல்லாம ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு ஆமா ஆமா நீங்க கூட அடிக்கடி சொல்லுவீங்களா அந்த பிள்ளைங்களுக்காக கட்டடம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கு ஆனா அதை முடிக்கிறதுக்கு கையில பணம் இல்லாம யோசிச்சிருக்கு அம்மா எங்க அத்தாண்டி அந்த கட்டடத்தை எப்படியாவது நான் முடிச்சிருக்கிறேன் ஒரு மட்டும் நீ செய்து போயணும் இந்த விழாவில் பிள்ளைங்க வாழ்றதுக்கு விளக்கேற்றி வைத்து தெரியும் இன்னுமே தெரியும் ஆச்சாரமா பெருமைக்காக சுகுணா எதுவும் செய்யணும் நன்மையான காரியம்னா நல்லா பாடுபட்டு செய்யறதுக்கு தயங்கவும் மாட்டான் மாமியார் லட்சண மருந்துகளை பார்க்கணும்னா அது இந்த சுகுணாக்கு தான் தகவல் என்னமோ என்னுடைய நல்ல காலம் தான் உங்களுடைய தொடர்பெல்லாம் கிடைக்கும் நிம்மதியில்லாமல் இருந்து ஒரு காலம் ஒரு மோசக்காரன் வார்த்தை நம்பி எங்க அண்ணா ஒரு பேங்க் ஆரம்பிச்சு குடும்பத்தில் உள்ள சொத்தெல்லாம் தொலைச்சிட்டாங்க அதனால எங்க அண்ணன் 2 குழந்தைகளோட கணக்கில் விழுந்து தற்கொலை செய்துட்டாங்க அவமானம் தாங்க முடியாம எங்க அண்ணாவும் விஷத்தை குடிச்சு செத்து போனார் பரிதாப கதையா சொல்றீங்களே ஆமா அந்த மோசக்காரனை நம்பி உங்க அண்ணன் எப்படி பணத்தை போட்டாரு அவன் என்ன சொன்னா என்ன சொன்னாலும்
பேங்கிங் சொல்லி எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடியோ போயிட்டான். சாலா பணம் உடனே போலீஸ்ல சொல்லி பிடிச்சிருக்கலாமே அவனை. அங்கெல்லாம் சொல்லி அவன் போட்டோ கூட கொடுத்துருக்கான். இதுவரைக்கும் ஆள் கிடைச்சிருக்கலாம் தெரியவே இல்லை. அப்புறம் குட் மார்னிங் டீச்சர். வணக்கம். எங்க சுகுணாவுடைய படிப்பு எப்படி இருக்கு? நல்ல முறையில் இருக்கு. வரைக்கும் வரையமா சூழம் சரிங்கம்மா வரையமா. அம்மா பேர் என்ன? நீ தான் சொல்ல சுகுணா. வாசுகி. ஓ வாசுகியா, யோசிச்சு சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? ஆ ஒன்றும் இல்லை, அவங்க ஊர் எதுன்னு கேட்டேன். நான் வந்து உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. என்ன இது? உனக்கு கட்டிக்கிறதுக்கு துணிமணி எல்லாம் ஃபேன்சியாக வாங்கிட்டு வந்துருக்குறேன். ஆ சுகுணா, இதெல்லாம் எடுத்துக்கு மேடம். வாங்கிட்டு வந்ததெல்லாம் மனசுக்கு பிடிச்சிருக்கா? இதெல்லாம் குடும்ப பெண்களுக்கு தேவையாக்கா? தேவையில்லாமலாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆசையோட புருஷன் வாங்கிட்டு வந்திருக்கிறான். அலட்சியமா பேசுறியா சுகுணா? இதுதான் குடும்ப பெண்களுக்கு வைக்கிறனா? அலட்சியம் தெரியாதா, ஆனா அவசியமா செலவு எதுக்குன்னு சொன்ன. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? என் மனம் போல நாகரிகமா இருக்க வேண்டியதுதான் உன்னுடைய கடமை. புடவையிலும் நகையுமா இருக்குது நாகரிகம். உங்களுக்கு பணிவிட செய்திக்கிட்டு சதா சர்வ காலம் உங்களையே பூஜை செய்திக்கிட்டுதான் என்னுடைய கடமை. புத்தருடைய பட்சம் இருந்தா அதுவே பஞ்சாபிக்கு 1000 லட்சம். சுகுணா, புத்த கர்நாடகம். எனக்கு பதிலா தான் நீங்க நாகரிகமா இருக்கீங்க. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் புதுமையை ஆதரிக்கணும். கடைக்கு போனா புது அரிசி வேண்டாம் பழைய அரிசி போடுங்க தான் கேட்கிறேன். உங்களுடைய உதாரணம் எல்லாம் சாப்பாட்டுலதான் இருக்கு. சுகுணா, நீ வந்து இந்த பழமைய பிரச்சாரம் பண்ற கூட்டத்துக்கு தலைமை ஸ்தானம் வைக்கலாம். நான் எது பேசினாலும் உடனே கேலி செய்யறதா உங்க பழக்கம் மாட்டேன். கேலி இல்லப்பா. அப்பாவா? ஆமாப்பா. பொம்பளைய வந்து அப்பான்னு கூப்பிடுறீங்க. அன்பு அதிகமாயிட்டா பெண்டாட்டியும் புருஷனும் பேசுகிற புது பாஷை இது. சரி, நான் ஒண்ணு பேசுறேன் மறக்காம. சரின்னு சொல்றீங்க? நீங்க ஒரு நல்ல காரியம் செய்யணும். இப்ப நான் என்ன கெட்ட காரியம் செய்யறேன்? அது இல்லைங்க, நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. வந்து மகளிர் இல்லம்னு இங்க வாத்தியாரம்மா நடத்துறாங்க. ஆமா, ஒரு பெரிய பில்டிங் கூட கட்டிட்டு இருக்காங்க. அங்க அனாதைகள் எல்லாம் ஆதரிக்கிறாங்களாம். அப்படின்னு உங்க வாத்தியாரம்மா சொன்னாங்களா? ஆமா. அதுக்கு என்ன, நாமளும் ஏதாவது நிதிக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா போச்சு? அது போராது. அந்த மகளிர் இல்லத்தில் இருக்கிற பிள்ளைகளை கொண்டு ஒரு நாடகம் நடத்தி அதுக்கு நிதி திருத்தி பெரிய தொகையா அவங்க கையில கொடுக்கணும். அது நீங்க மனசு வச்சாதான் நடக்கும். இது என்னுடைய திட்டமாசம். அப்படியே செஞ்சிடுவோம். இதுக்கு நீயே செக்ரட்டரியா இருந்த என்ன? அப்போ முதல்ல ஒரு காரியம் செய். உடனே போய் ஜில்லுன்னு ஒரு காசு கொண்டு வா. ஒரு காஃபி என்ன, ரெண்டு காஃபியை கொண்டு வரேன். காசி
காஃபில சுகர் ஜாஸ்தி போடாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். உனக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியலன்னா ஏதாவது புக்ஸை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். மோகனா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பட்டிக்காட்டு லைஃபே கொஞ்சம் கூட பிடிக்கும். ரொம்ப டல்லா. வேற எங்க போகணும்னு நினைக்கிறீங்க? நாம ரெண்டு பேரும் மெட்ராஸ் ஒரு டூர் போயிட்டு வந்தாங்க. பாட்டு ஒரு ஐடியா. உங்க இஷ்டத்துக்கு மாறா நான் வேற என்ன சொல்ல போறேன். நீங்க நல்லா படிச்சு நாகரிக மனிதரா மாறணும்னு ஒவ்வொரு நாளும் என் மனசோட போராடிச்சிருந்த அந்த என்ன வேறு இனிமே மெட்ராஸ் இல்ல, பாம்பே, காஷ்மீர், பர்மா, சிலோன் எல்லாம் போகணும். முதல்ல மெட்ராஸ் போகணும். அவசியம் போகணும். சுகுணாவை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்போ நாளைக்கு புறப்படலாமா? மாமா கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டாமா? ஆல்ரைட். அப்போ நான் அப்பா கிட்ட போய் ஐ வில் கெட் பர்மிஷன் அவுட் ஆஃப் தென் வி வில் ஸ்டார்ட் டுமாரோ. தட்ஸ் ஆல்ரைட். குட் மார்னிங் ஃபாதர். மோகனாவும் நானும் மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வரலாம் இருக்கோம். என்ன பொண்ணு, என்ன திடீர்னு? நத்திங் பர்டிகுலர். மோகனாவுக்கு சுகுணாவை பார்க்கணுமா, எனக்கும் மெட்ராஸ் அப்படியே பார்த்துக்கலாம்னு ஒரு ஆசை. அது சரி, உங்க ரெண்டு பேர் பிரியத்துக்கு நான் என்ன புடிக்கணிக்காக போறேன். ஏதோ இருக்கிற நாள்ல ஒரு நல்ல நாளா பார்த்து பொறுக்கி எடுத்துக்கிட்டு போய் வந்து சேருங்க. நல்ல நாளா மல்லிகா? என்னப்பா இன்னும் இந்த ஓல்டு டைப்பை விடாம இருக்கீங்க. நம்ம நினைக்கிற நாளெல்லாம் நல்ல நாள் தான். எப்படி டே இஸ் ஏ குட் டே ஃபார் யூ? என்ன மாதிரி புரியாத பாதையில பேசி என்ன பயமுறுத்துறானே? ஒண்ணும் இல்லை மாமா, எனக்கு சுகுணாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால உங்க உத்தரவு கால் காத்துக்கிட்டு. அது சரி, நீ சொல்ற போது நான் என்ன சொல்ல போறேன். விவரம் தெரிஞ்ச பிள்ளை பையன் பட்டணத்துக்கு புதுசு, ஏதோ கூட்டிகிட்டு போய் சாக்கிரதையா வந்து சேருங்க. எல்லா பொறுப்பும் உனக்கு தானே. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் மாமா. எந்த வித குறைவும் இல்லாம சௌக்கியமா போய் சேர்ந்துருவோம். டோன்ட் வொரி ஃபாதர். ஏலே தமிழ்ல பேசுற, என்கிட்ட வந்து போன இடத்துல பேசிக்கிட்டு. நானும் பட்டணத்துக்கு போயிட்டு வரேங்க. டர்ட்டி ஃபெலோ, பட்டிக்காட்டுத்தனமா இருக்க. உன்னை கூட்டிட்டு போனா என்னுடைய ரெஸ்பெக்ட் ஸ்பாயில் ஆயிருந்தேன். நாங்க உங்க பின்னால வந்தாத்தான் உங்களுக்கு இஸ்பேட்டா இருக்குங்க. இஸ்பேட்டா ஆடுதான தம்பி, அவனையும் கூட்டிட்டு போய் சொல்ல ஏதோ சொல்ற வேலையை கேட்பாங்க. நாங்க கூட்டிட்டு போறோம் மாமா. ரெண்டு ஏங்க பையனும் மருமகளும் பட்டணம் பார்க்க போறாங்களா? பட்டணத்துக்கா? அங்க என்னமோ பயமான செய்தியெல்லாம் பேசிக்கிறாங்களே. ஓ டோன்ட் பாதர் மம்மி, நீங்க நினைக்கிற மாதிரி பட்டணம் அவ்வளவு பயமா இல்லை. என்னமோ என் மனசு சமாதானமா இல்லை. இவளுக்கு என்ன சரித்திரம் சொல்லணும், அதெல்லாம் மோகனா போகுது. எல்லாம் சௌக்கியமா போய் வந்து சேருவாங்க. சும்மா இரு. என்ன தம்பி எப்படாப்பா புறப்படுறீங்க? சுமாரோ மார்னிங். என்ன ரிங்கு? அது நாளைக்கு போலாங்கிறார் மாமா. சரிதே. ஆமா, இந்த கொடுத்த பணத்தெல்லாம் என்ன செய்வீங்க? எல்லாம் என் சொந்த கையிருப்புல இருக்கு. அது சரி, பேங்க் ஆரம்பிச்சு போட்டியப்பா? பேங்க் ஆகுது அட பைத்தியமே. பேங்க்ங்கிற சொல்லுதான் நம்முடைய திட்டத்துக்கு அஸ்தி வரக்கணும். இந்த 2 லட்சம் ரூபாய் எந்த மூலையா இன்னும் பணம் தேவைன்னு கேளம்மா. கையை வெட்டி கருத்தை வெட்டி கண்ணை வெட்டி பணத்தை கரையணும் உங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதை மறந்துட்டியா? என்னமோ சுந்தரத்தை நம்ம மேல அவநம்பிக்கை விழுந்துட்டா ஆபத்தான் முடியும். ஆமா ஆமா, அந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு வரப்படாது. எதை சொன்னாலும் நம்பும்படி வைக்க வேண்டியது எங்க வேலை. ஆச்சா, அதுக்கு தகுந்த நடிப்பு நடிக்க வேண்டியது உண்மை. என்னப்பா? ஓ, நடிப்பு பத்தி பிரச்சனை வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வனஜா நாட்டியத்தோட மட்டும் இல்லாம நடிப்பு கலைக்குள்ள வந்தாச்சுன்னா வீட்டுக்கே ஒரு இது கிடைக்குமே. எது? கிரிப் கிரிப். ராமு, பேங்க் விஷயம் என்னாச்சு? அதுக்காகத்தான் அலைகிறேன் அலைகிறேன் அலைகிறேன். அப்படி அலைகிறேன், நின்னு பாக்குறதுக்கு இடம் கிடைக்கலையே. ஒரு டைம் ஆச்சு, நான் அந்த விஷயத்துக்காக போறேன். நீங்க போங்க, நீ இங்க இரு, நான் ஒரு பெரிய ஆபீஸ்ல பார்க்க வேண்டியது. சரியான, நீ ஒரு இடத்துல இருக்க மாட்டியோ. உன்னை எங்கேயாவது மூலையில் கட்டி போடலாம் போல் இருக்க. அந்த நாளையில ஆள் இல்ல. அந்த நாளையில வெட்டுற பாரு, வெட்டுற ஆள பாரு. அத்தடை நீலாடைய ஏற்பாட்டை சீக்கிரமா நடத்த சொல்லி உங்க வீட்டுக்காரர்கிட்ட ஞாபகப்படுத்தமா? நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. அதெல்லாம் என் மருமக ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் மகன் தட்டவே மாட்டான். நீங்க வாங்க போலாம். வீட்டை பத்திரமா பாத்துக்க. நான் வாத்தியாரம்மா கூட வெளியே போயிட்டு வரேன். என்னம்மா? சரிங்க.
வீட்டுல யாரும் இல்ல, ஒருத்தரும் இல்ல. என்னடாது ஆளை காணும், சவுண்ட் மட்டும் வருது. போய்யா வெளியில, போறியா இல்லையா? ஓஹோ, ரேடியோ நாடகமா? நான் ஒரு இடியட். என்ன சொன்னதாப்ல இல்ல, நான் அர்த்தம் பண்ணிக்கிட்டேன். அம்மா, ஐயா இல்லீங்களா? இல்ல. ஏன்? ஐ வாண்ட் டு ஸ்பீக். தமிழ்ல பேசுங்க. பழக்கம் இல்லீங்களே? பழக்கப்படுத்திக்கங்க. தேங்க்ஸ். தமிழ்ல நன்றின்னு அர்த்தம். அவர் இல்லைங்க, வெளியில போயிருக்காரு. எங்க போனாரு? என்கிட்ட சொல்ற பழக்கம் இல்லைங்க. எங்க போனாரு? எனக்கு தெரியாது. அப்படிங்களா? ஆமாங்க. அம்மா, கொஞ்சம் நெருப்பு கொடுக்குறீங்களா? அடுங்கப்பா, ஒவ்வொரு வார்த்தையும் சுட சுடல வருது. இந்தாங்க தீப்பெட்டி. சரியான அடி, கொஞ்சம் தவறுனா மூஞ்சி முகரையெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருக்குமே. யாரடா அடிச்சாங்க? இல்லைங்க, தெருவில் ரெண்டு பயலுக கண்ணு முன்னு தெரியாம சைக்கிளை ஓட்டிட்டு வந்து மோதிக்கிட்டானுங்க. நல்ல வேலை கண்ணுகாது தப்பிச்சுது. ஓடுறானுங்க பாருங்க, ஓட்டமா. ஓடட்டும் ஓடட்டும், நான் போறேன். அம்மா, அம்மா, ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா, நிச்சயம் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட பாடத்தான் அது போல பழக பழகத்தான் இல்லை. இல்வாழ்க்கையில நீங்க ஈடுபட்ட பிறகு என் மேல அன்பு செலுத்துறது என் பாக்கியம்தான். அழகான ஓவியத்தை எழுதி அதை முடிக்க முடியாம அடுத்த சிலைக்கு வர்ணம் பார்த்தோம். உன்னுடைய அன்புக்கு நான் என்னைக்கும் அறிமுகம். என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. என்னையா ஏதாவது திட்டினாருங்களா அம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அவர் என்ன எதுக்காக திட்ட போறாரு? அழகான சுப்பிரமணியத்தை தொடர்கதை மாதிரி உன் பேச்சும், நாவல் மாதிரி உன் வர்ணிப்பும். கலைஞானம் இருந்தாத்தான் இந்த மாதிரி காதுக்கு இனிமையா பேச முடியும். அனுஜா, உண்மையிலேயே நீயும் கலைஞர்கள் ஜாத்தாவில் சேர வேண்டிய ஒரு உருவம். ஏன் இங்க உட்காந்துருக்க? சுந்தர் இன்னும் வரலையா? அவன் எப்ப வேணாலும் வரட்டும், வா நம்ம சாப்பிட போல. எனக்கு பசிக்கல சார். பசியே இல்லைன்னாலும் உன் கையால கொடுக்கிற பழத்துக்கு தனி ருசிதான். அடே அப்பா, இங்க பெரிய ரசிக்கிறாச்சே. ரொம்ப இனிப்பா இருக்கு இந்த பழம் தானே? ஏதேது உதாரணம் ஓமானம் எல்லாம் பிரமாதமா சொல்றீங்களே. அது மட்டுமல்ல, சதா உன் பக்கத்திலேயே இருந்தேன்னா உலக மகா கவியா கூட மாறிடுவேன். அதுக்குள்ளதான் அவசரப்பட்டு கல்யாணம் வேற கேட்டுக்கிட்டு. அப்படி சொல்லாத வனஜா. சின்னம்மா சித்தப்பா அன்புக்கு அந்த கல்யாணம், ஆனா என் ஆசைக்கு. ஆமாமா, நீங்க இல்லாத நேரத்துல இல்லாத கேட்ட மணி பார்த்த முகமா ரசிச்சு போயிருக்கு. இதே நிலைதானே இந்த நேரத்துல என் சுகனாவுக்கும். பாத்தீங்களா, பக்கத்துல இருக்கிற சந்திரனை விட்டுட்டு தூரத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டுல. பகட்டான வெண்மதியே, நீ பக்கத்தில் இருந்தாலும் தேய்ந்து வளரும் நிலை உண்டு. ஆனா தூரத்தில் இருந்தாலும் நட்சத்திரங்கள் தேய்ந்து வளர்வதில்லை. குணத்தில் கூடுவதும் இல்லை, குறைவதும் இல்லை. ஒன்றாக என்று போல் என்றும் இருக்கும் நடுநிலை. வயதத்து வண்ணமலை சொல்லுவது வாலிப காதலர்கள் வார்த்தை படுகிறது. என்ன அளவுகளைத்தான் இன்பக்கரை சேரும் இந்த நிம்மதியான நேரத்தில் என் அத்தான் மட்டும் என்னிடமிருந்து கேள்வி கொடுத்தார். சொந்த மாளிகையிலே சுகமாக வாழ்வதை விட்டு வாழடைந்த கட்டிடத்திலே வாசம் செய்கிறாரே.
சுந்தரகிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்தா போதுமா? பணத்தை பத்தி சிந்தனை இல்லையா உனக்கு? என்ன தெரியும் எனக்கு, இந்த சுத்தெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் நான் கொஞ்சம் சுத்தருப்பா கேட்டுட்டு இருப்பேன். அதுதான் கேட்டேன், அம்மா அடிக்கடி சொல்ற புத்திமதிகளை மறந்துடாத. கூடிய சீக்கிரம் இந்த ஆள் ஆசையெல்லாம் நான் தான் வாடு. வாசப்படி அழகா இருக்குன்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அது பாலடைஞ்ச கட்டடமா இருக்கு. நான் வர்றேன். காட்டும் கண்ணீர் கண்மலையிலே எண்ணத்தை பறிகொடுத்துக் கொண்டிருந்தாயே எத்தனை நாள்! அந்த அளவு தீய குணம் படைத்த உன்னையும் உத்தமனாக நினைத்து உன்னையே சதா நினைத்துக் கொண்டிருக்கும் உன் மனைவியின் தன்மையை பார். பெரும் பதிவெட்டியோடு வாழும் பச்சினி பெண்ணின் கணவன் பராரியாக திரிந்து கொண்டிருந்தான் என்ற பட்டத்தை சம்பாதித்ததை தவறி என்ன பலனை கண்டாய்த்தனால் திருத்திக் கொள் உன் மனதை. ஊரெல்லாம் ஒற்று உத்தமி, பாரெல்லாம் புகழும் பச்சினி அவளின் உள்ள கோயிலில் சதா உன்னையே வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கிறார். இனியாவது அவள் மனம் நோகும்படி நடக்காதே சுந்தர், அவள் மனம் நோகும்படி நடக்காதே. சொல்லுங்க, பேச மாட்டீங்களா? வந்து
துரோகம் இன்று முதல் புதுமனிதனாக மாறிவிடுகின்றார். என்ன சொன்ன? ஒரு வீட்டுக்கு முக்கியமா என்ன வேணும்? நாங்க அஸ்திவாரம் இருக்கணும். ஒரு குடும்பத்துக்கு லட்சணம்? உள்நாட்டு கழகம் இல்லாம இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை? ஃபேன்சியா ட்ரெஸ் தேவை. அதெல்லாம் நீங்க விரும்புறது. என்ன போல ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும்? வீடுகைய பெருசா போடாத மாட்டீங்க. அத உன் வகையில நான் எப்பவே மறந்துட்டேன். அழகா பதில் மட்டும் சொல்றீங்க. ஆனா என்ன ஆனா? அக்கால நேரத்துல வீட்டுக்கு வரீங்க. அன்பான மனைவின் மட்டும் என்ன சொல்றீங்க? உன்னை வச்சு பிரிஞ்ச நேரத்துல எனக்கு பொழுதே போறதில்லை இருந்து அட 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 நம்ம வீட்டு சர்வெண்டா பா. ஓ ஐ சீ.
மரமேறலையா? யார் யார் சொன்னாங்க? ஓஹோ, மகளிர் இல்லமா? ஓஹோ, சுந்தரம் வேணுமா? இதோ பரப்பட்ட கொஞ்சம் சொல்றீங்க. மிஸ்டர் சுந்தர் இவ உன கூப்பிடுறாங்க. ஹலோ, சுந்தர் தான். ஓ, வாத்தியாரம்மாவா? ஆ, நாடக விஷயமா தானே? இப்பவே வரணுமா? ஆதாய் இவ வந்துட்டேன். ஆ, பிரதர், நம்ம சுகுணாவோட வாத்தியாரம்மா மகளிர் இல்லம்னு ஒரு ஸ்தாபனம் நடத்திட்டு இருக்காங்க. அது விஷயமா நான் அர்ஜென்ட்டா போயிட்டு வரணும். இப்போ இப்போ நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். நான் பேசிட்டு இருக்கேன், நான் பேசிட்டு இருக்கேன். ஆமா, நெட்டாசெல்லாம் சுத்தி பார்க்க வேண்டாமா? அவரும் போயிட்டாரு, நீங்க பாட்டி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்னால இன்னைக்கு எங்கேயும் வர முடியாது, ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் கூப்பிட்டா தான் உங்களுக்கு டயர்டு வரும், ரெஸ்ட் வேணும். நீ போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. என்ன ஏன் கம்பல் பண்ற? நானா? யார் கூட போறது, எப்படி போறது? ஏன் நான் சும்மா தானே இருக்கிறேன், நான் கூப்பிட்டு போறேன். ஆ, இல்லை என்ன மிஸ்டர் ராமோட போ, மெட்ராஸ்ல பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் பாக்கி விடாம பார்த்துட்டு வாங்க. என்ன மிஸ்டர் ராமோ? கரெக்டா? ஐயாவுக்கு பட்டணத்துல தெரியாத தெருவே கிடையாதுங்க. ஆமா, நான் பாண்டி நகரம் தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நான் சும்மா இருந்தேன். நானும் பட்டணத்தை சுத்தி பார்க்க போயிட்டு வரேன். நீங்க போயிட்டு வா. எத்தனை பேர் போக போறோம்? கார் சின்ன கார் வச்ச ஒன்னு ரெண்டு மூணு. ஆ, ரெண்டு பரவாயில்ல, அவளே அழைச்சிக்கிட்டு போலாமே. ஓ எஸ், இந்த பேபி யாரு? ஷீஸ் மை சர்வன்ட் மே. வேலைக்கார பொண்ணு. இது தெரியல, அர்த்தமா இருந்து. பேர் மனோரஞ்சிதா. இந்த தலை வைக்கிறாங்களா? அதுவா? அது இல்லைங்க, என் பேரு மனோரஞ்சிதா. பேரே அதுதானா? மரம் செடி கொடி இந்த பேரெல்லாம் மனசாட்களுக்கு வச்சுட்டு உயிரை வாங்குறாங்களே, பரவாயில்ல, டைம் ஆச்சு. அக்கா, அத்தா வந்த பிறகு போக கூடாதா? என்ன சுகுணா, சென்ஸ் இல்லாம போகும்போது கூப்பிடுறேன். இல்ல சுகுணா, நான் சென்ஸோட தானே அனுப்புறேன். பரவாயில்லம்மா, ஆளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போனா சரியா போயிடும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், சும்மா ரெண்டு சுத்தம். அரங்கண்ணா, என்னடா கட்டி பிடிக்கிற? எங்கடா வர்ற? நானும் கூட வர்றேன். நீங்க ஒண்ணும் கூட வர்றதுக்கு பாருங்க, ஆளப்படும். கட்டி பிடிக்கிறா தாங்கம்மா? வாங்கப்பா, பாப்பா கைலாசம், அம்மா அப்பா கூட்டி வரக்கூடாது? ஒரு பட்டணத்தை பத்து நாள் சுற்றி பார்த்து போலாமே. எப்படிங்க, அங்கேயே பண்ணையத்தை வாங்கறதுக்கு ஆள் இல்லைங்க. நானும் வந்துட்டேன், இவரும் வந்துட்டாரு. மாத்த கண்ணா விட்டு விட கூட நாடி இல்லைங்கிறேன். ஆமா, வாய முடுறதா? மேல வேலை இல்லையா? வெட்டி மனோரஞ்சிதான். மோகனா கூட பட்டணம் பார்க்க போயிருக்கேன். பட்டணம் பார்க்க போயிருக்கலாம். புறானா ஜெல்லால தனியா அழைச்சிருக்கீங்களா? தனியா இல்லப்பா, கூட ஆள் போயிருக்கு. ஆமா, பட்டணத்துல யாரு கூட போயிருக்காளோ, நான் ஒன்னா அவளை போய் பார்க்கணும்ல. இந்த பூலை கூட்டிட்டு போ. சரிங்க, சரி வாப்பா, அவளை போய் ஒன்ன பிடிக்கணும். அவளுக்கு மெட்ராஸ் சுத்தி பார்க்கவே நேரம் சரியா இருக்கு. நானும் ரெண்டு மூணு தடவை போய் பார்த்தேன், ஆனா என்ன விசேஷம் இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஏமா சுகுணா, உங்க அக்கா தனியாக வெளியில போயிருக்காங்க? இல்ல, மிஸ்டர் ராமு கார்ல தான் போயிருக்காங்க. அப்படியா? இருந்தாலும் ஏன் தனியா வெளியில போகணும்? சுகுணா, அப்படி எல்லாம் போகக்கூடாதுன்னு அக்கா சொல்லி வைக்கமா? நாளைக்கு நிதி வசம் பூராவும் இங்க வீட்லயே இருக்கட்டும். நடனம் முடிஞ்சதும் வந்து எடுத்துக்கிட்டு போகலாம். அப்போ நான் போயிட்டு வரேன். வணக்கம். வணக்கம். ஏது சுகுணா, பட்டிக்காடு பட்டணத்துக்கு வந்ததும் வணக்கம் சொல்ற அளவுக்கு வந்துட்டியே. நீங்க மட்டும்? ரெண்டு பேரும் தான். ஆமா, என்ன எப்படி, ஏதாவது விசேஷம் உண்டா? புரியலையே. புரியல? பட்டிக்காடு இங்க வாங்க. ஹலோ டீச்சர், புறப்பட்டீங்களா? ஆமா, நீங்க நம்ம ராமு கார்ல போறீங்க. சரி, நல்லது. மிஸ்டர் ராமு, நீங்களை அப்படியே டிராப் பண்ணிட்டு போயிடுங்க. என்ன ஒரே சிரிப்பு? அம்மாவுக்கு ஐயாவுக்கு ஆள் இல்லைன்னு கொண்டாட்டம் தான். நீதான் ஊர் சுத்த போயிடுற, எனக்கு வேற குழந்தையாக பேசிட்டு இருக்க வேண்டியது. ஏன் பேசிட்டு இருக்க மாட்டான்?
दूर ना பாத்துட்டு வரேன். வனஜா வரட்டுமா? என்னமோ எனக்கு பயமா இருக்குது.
பயப்படாதே, எது வந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன். ஏய் சுந்தர் வந்த உடனே நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ தாகமா இருக்குதே அம்மா, தாகமா இருக்குமா, கொஞ்சம் தண்ணி விடுங்கம்மா. தண்ணி என்ன வேணும், இந்த கொண்டு வரேன். தாமரப்பார் கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தாமரப்பார். வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார், வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார். ஏனடானி நேற்றைக்கு இங்கு வரவில்லை என்றால், ஏனடானி நேற்றைக்கு இங்கு வரவில்லை என்றால், வானையிலே தேடிந்து பல்லார் கடித்ததென்பார், வானையிலே தேடிந்து வீட்டிலே பெண்டாட்டினே பூதம் வந்ததென்பார், வீட்டிலே பெண்டாட்டினே பூதம் வந்ததென்பார். பாட்டியார் செத்து விட்ட பன்னிரண்டானென்பார், பாட்டியார் செத்து விட்ட பன்னிரண்டானென்பார். உள் வீட்டு செய்தி எல்லாம் ஊரம்பல தூரைப்பார், உள் வீட்டு செய்தி எல்லாம் ஊரம்பல தூரைப்பார். எழு வீட்டில் இல்லை என்றால் முரசறிவார், எழு வீட்டில் இல்லை என்றால் முரசறிவார். சேவகரா பட்டசமம் மிகவுண்டு கண்டீர், சேவகரா பட்டசமம் மிகவுண்டு கண்டீர். சேவகரில்லா விடிலோ செய்கை நடக்கவில்லை, சேவகரில்லா விடிலோ செய்கை நடக்கவில்லை. இங்குதனால் நானும் இடர் மிகுந்து பாதுகையில், இங்குதனால் நானும் இடர் மிகுந்து பாதுகையில். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான், கண்ணன் எங்கிருந்தோ வந்தான். மாடுகன்றி மேத்திடுவேன், மக்களை நான் காத்திடுவேன். சின்ன குழந்தைக்கு சிங்காரப்பாட்டி செய்தேன், அழாதபடி பார்த்திடுவேன். காட்டு வழியானாலும் கள்ளர் பயமானாலும் இரவிலே நேரமானாலும் தேவரே தம்முடனே சுற்றுவேன். கத்தவித்த ஏதுமில்லை காட்டு மனிதனையே என்று பல சொல்லி நின்றான். ஏது பெயர் கூறு என்றேன், ஒன்றுமில்லை கண்ணன் என்பார் ஊரில் உள்ளூர் என்ன என்றான். வீட்டுக்கு போய் பணமெல்லாம் எடுத்துட்டு வந்து மனோரஞ்சத்தை கூட்டிட்டு போறேன். கட்டுறுதி உள்ள உடல் கண்ணிலே நல்ல குணம், பொட்டுறவாய் உரைத்திடும் சொல் இங்கு வத்தால் தக்கவனன்றுளத்தே சார்ந்த மகிழ்ச்சியுடன் மிக்க உரை சொல்லி விருது பல சாத்துகின்றாய். கூலி என்ன கேட்கிறாய் கூறு என்றேன். ஐயனே தாலி கட்டும் பெண்டாட்டி தந்ததிகையே தூங்கில்லை, தாலி கட்டும் பெண்டாட்டி தந்ததிகையே தூங்கில்லை. நானோ தனியால் நரை சிறி தோண்டாவிடினும், நானோ தனியால் நரை சிறி தோண்டாவிடினும் ஆன வயது களவில்லை, ஆதரித்தார் போது என்னை. நெஞ்சில் உள்ள காதல் பிரிதனக்கு காசி பெரிதில்லை என்றான். பண்டை காலத்து பைத்தியத்தில் ஒன்றனவே கண்டு கண்ணனை நான் ஆளாக கொண்டு விட்டேன். நாளாக நாளாக கண்ணனுக்கு நம்மிடத்தே பற்றி மிகுந்து வரல் பார்க்கின்றேன். கண்ணனால் பெற்று வரும் நன்மை எல்லாம் பேசி முடியாது, கண்ணகிமை இரண்டும் காப்பது போல் என் குடும்பம்
வண்ணமுறக்காக்கின்றான், வீதி பெருக்குகின்றான், வீடு சுத்தமாக்குகின்றான், சாதியாதி குற்றமெல்லாம் தட்டியடக்குகின்றான். நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தா இடைச்சாதி நான் கண்ணன் எங்கிருந்தோ வந்தா இடைச்சாதி நான் இருந்தான். உங்களை தான் தேடி போயிருக்காரு. கொஞ்சம் வாங்க. இங்கிவனை கண்ணனையா கொண்டே நீங்க தனியா இருக்கக்கூடிய டைம் பார்த்து நான் வந்திருக்கேன். என்ன விஷயம்? விஷயம் ஒண்ணும் இல்ல. உண்மையில மிஸ்டர் கைலாசத்துக்கு உங்க மேல பிரியம் இருக்கும் நான் நம்புறேன். நானும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அவரை நல்ல படிப்பாளி ஆக்கி நாகரீக மனிதரா மாத்துறேன். அவர் அதை அறவே மறந்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த பலனை கூடிய சீக்கிரம் அனுபவிப்பார். அவருக்கு சரியான புத்தி கற்பிக்கணும்னா நான் சொல்றபடி கேளுங்க. என்ன? அவர் மனசு மாறி இருக்கும் போது நீங்களும் மறந்துட வேண்டியதானே முறை. மறந்துடணுமா? மறக்கிறது மட்டுமல்ல, என்னை போல் உள்ள ஒரு யோகஸ்தர்களுடைய சிநேகத்தையும் நீ சம்பாத்தியம் செய்யும். மோகனா, ஏன் ஆச்சரியப்படுற? எத்தனை நாளா என் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? மோசக்காரனா? இதெல்லாம் சர்வ சாதாரணமா எல்லாரும் எனக்கு கொடுக்கக்கூடிய பட்டமாச்ச. படிச்ச முட்டாள். முட்டாளா? படிப்பு ஞானமே இல்லாத ஒரு பட்டிக்காட்டு பயலை கல்யாணம் செய்துகிட்ட பாரு நீ. இப்ப யாரு முட்டாள்? நீ முட்டாளா? நான் முட்டாளா? அவரை கேவலமா பேசுறேன். என்னை யாரும் எதையும் செய்ய முடியாது. நான் நினைச்சா இந்த வீடு சொத்து சுகம் சுந்தர் சுகுணா பட்டன வேற என் கையில தெரியுமா உனக்கு? அறிவு கேட்டவளே, நீ அக்கிரமாக்காரன், அயோக்கியன், நல்ல பாரத குடும்பத்தை கெடுக்கிற நாசக்காரன். நன்றி கெட்டவங்க விபரத்தை சுகுண விளக்கமா சொல்லாம கௌரவமா உள்ளோட போறது தப்புன்னு சொன்னா அதனால் தவறா நினைச்சேன். இப்ப அந்த உண்மை உணவு. மோகனா, வீணா காலம் கட்டாதே. மடையா போறீங்க? வாங்க, இங்கதான் வாத்தியாரமா இருக்கான். ஏய், வனஜா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு வாத்தியாரமா இருக்காங்களா?
வரவேற்கணும் தேவையில்லை. வாசுக்கு இங்க வந்தாங்களாமே. பதட்டப்படாதீங்க. யார கேக்குறீங்க? தொடாதே சுந்தர். வசமா இன்னைக்கு அகப்பட்டுக்கிட்டேன். யாருகிட்ட பேசுறோம் என்ன பேசுறோங்கிறத யோசனை பண்ணி பேசுடா. கத்தாது மரியாதையா உன் சொத்தெல்லாம் வனஞ்சா பேருக்கு எழுதிவை. ஏய் சிநேகித துரோகி, இதெல்லாம் முன்கூட்டியே திட்டம் போட்டு நடத்துற நாடகமாடா இது. இந்த மிரட்டலுக்கெல்லாம் சுந்தர் ஒரு நாளும் பயப்பட மாட்டான். நேரத்தை வளர்த்தாது. இந்த சொந்த இடத்துல கையெழுத்து போடு. சும்மா விட்டுடுறோம். வனஜா வஞ்சகி சூட்சி சூது மோசம் சதி எல்லா செயலுக்கும் தலைமைத்தான வைக்க ஆரம்பிச்சுட்டியா? என்ன சொன்ன? பக்கத்துல யாரும் நெருங்காதீங்க. நெருங்குறீங்க இவ உயிர் போயிடும். காட்டவை உன் வீர தீரம் எல்லாம் எங்கிட்ட நடக்கு? நாடக தேட்டர்ல இருந்து வராரு இல்ல, கொஞ்சம் நடிச்சு பாக்குறாரு. ஏய் வணக்கம், ஏய் கொண்டு போய் தூள்ல கட்டுங்க. கூச்சல் போட்ட வீட்டுக்கு நெருப்பு. ராமம், பெண்களின் மானத்தை பறிக்க நினைக்கிறது பெரிய துரோகம். யாரும் இல்லாத இடத்துல ஒரு பெண் தனியா இருக்கிற நேரத்துல தகராறு செய்யறது அதோட பெரிய பாவம். பாவம் புண்ணியம், அதை சிந்திக்கிற நேரம் அல்ல. வெட்கமான ரோஷமுள்ள ஆன்மகனா இருந்தா மரியாதை போயிட வேண்டிய. அந்த படிகளை எல்லாம் மீறி பலாத்காரம் அந்த கடைசி கட்டத்தில் வந்து நிற்கிறேன். விழுந்த இந்த பட்டத்துல கையெடுத்து போடு. இல்ல உயிருக்கே ஆபத்துதான். நன்றி கேட்ட நாய்களா, முன்கூட்டிய திட்டம் போட்டு என்னை ஏமாத்திட்டீங்க. இந்த சட்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் கட்டி போட்டு கூண்டுல அடைச்ச பிறகு கட்டி கட்டி நான் பறக்க முடியுமா சுந்தர்? அம்மா சுதந்திர பறவையே, உன்னுடைய சொகுசான பார்வையிலும் சொல் வீச்சிலும் சுந்தர் மயங்கி கிடந்த காலம் மலையேறி விட்டதம்மா. மங்கையர் திலகமே மலையேறி விட்டது. என்ன ஊர்க்கம் நடக்க போது? அந்த முடிவுக்கு நாம் விட முடியும்.
உடனே இவங்களை ஸ்டேஷன் கொண்டு வா. மோச கருத்துடன் நீங்க ஒரு நாள் என்கிட்ட வம்புக்கு வந்த போதே குடுத்த அறைய மறந்துட்டேன். அப்பவே உன்னுடைய தேகையை அம்பலப்படுத்திருப்பேன். ஆனா எங்க அக்கானுடைய மனசு குழப்பம் அடைய கூடாதுன்னு சும்மா இருந்துட்டேன். கவலைப்படாத சுகுணா, என்னுடைய முன்னேற்பாட்டால இந்நேரம் உன்னோட புருஷன் இறந்தே இருப்பான். அவன் பிணத்தையாவது பார்க்கணும்னா எல்லாரும் எங்கூட உடனே புறப்படுங்க. இதுல ஏதோ பூச்சி இருக்கு. உன்னுடைய வார்த்தையை நம்பி நாங்க புறப்பட தயாரா இல்ல. சுகுணா, ராபு சொல்றதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லம்மா. நீ சும்மா இருக்கா? இந்த வெக்கம் கெட்டவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கல. நான் உன்னுடைய தங்க இல்ல. நீங்க சும்மா இருங்கம்மா. இந்த குணா போன பையில நானே ஒரு கை பாத்துக்கிறேன். நீ சும்மா இருக்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இனிமே பேசுனீங்க, நான் குலகாரனா மாறிடுவேன். நாட்டுக்கு